முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு தொடங்கியிருக்கிறது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 3236 முதுகலை ஆசிரியர் பணிகளை நிரப்புவதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் தேர்வு நடைபெற்றது. இதன் முடிவுகள் அண்மையில் வெளியான நிலையில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தொடங்கியிருக்கிறது. சென்னை டிபி வளாகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு இந்த பணி நடைபெறவுள்ளது. 24 வகையான சான்றிதழ்களுடன் தேர்வர்கள் பங்கேற்க வேண்டும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. ஒரு பணியிடத்திற்கு 2 நபர்கள் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக 8000 அதிகமானோர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். முதல் நாளான இன்று 2000 அதிகமானோர் பங்கேற்றுள்ளனர்.